Hey, hey, Peter. Kelan thirle. Kennaach. Hey, kelan thirle na. Unna yengalna thayar thile. Ongitta or santoshmana vishim pesna. Hey, Peter. Kenna kavale arka. Ada amedi ane artha thedi undiya. Amedi. அப்படி ஒரு இடம் இந்த உலகத்துல எங்க இருக்கு சொல்லு கருத்தியா? என்னல அப்படி சொல்லிட்டேன், தனக்குள்ளே எரிமலையே இருந்தாலும் வெளி உலகத்துக்கு பார்க்க அமைதியா இருந்துகிட்டு நமக்கு நல்லதெல்லாம் கொடுக்குதே இந்த கடல். இதை விட ஒரு நல்ல இடம் வேற எங்கல இருக்கு? சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், நீ சொல்லு. வீட்டு என்னதான் கூடவே பிறந்து ஒரு தாய் பாலை குடிச்சு வளர்ந்துருந்தா கூட பொம்பளை பிள்ளைங்க நமக்கூட தெரியாம அது மனசுக்குள்ள ஏதோ வளர்த்துக்கிறதுங்க, அப்பதான் தெரியுது அதுகளை பத்தி நாம நினைச்ச தப்புன்னு. என்னதா இருந்தாலும் அது அதுங்களுக்கு இருக்க ஆசாபாசங்கள் வேறதாம்ல. என்ன சொல்ற பீட்ரு? நான் என் தங்கச்சியா ஒரு நல்ல படிச்ச டவுன் மாப்பிளைய தேடி பிடிச்சி கொண்டு வந்தா அந்த கழுதைய பாரு, ஊமக்கொட்டா. தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா உள்ளூர்லயே பார்த்து வச்சிருக்கா? உப்படி சொல்லிதான் எனக்கே தெரியும், ஆடி போயிட்டேன். இல்ல யாருல இந்த யோகக்கார? சொல்லுல நீதான்ல, 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 நீதான்ல. கையில் கிட்ட அந்த மாதிரி எண்ணத்துல பழகல கருத்தையா? பீட்டர், உன்னை பத்தி எனக்கு தெரியாதால கையில்தான் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. கட்டிக்கிறியா? என்னால யோசிக்கிற ஜாதி மதம் காசு பணம்னு இத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? நீ பாட்டுக்கு பட்டுன்னு ஒரு வார்த்தையில கேட்டுட்ட உன் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு சொல்றது எனக்கு தெரியல. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே. நீ என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? வயசுக்குள்ளே வீட்டில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதியா? என் மனசுல ஒண்ணுமில்ல, எதுக்கும் வரியத்தை ஒரு வார்த்தை கேட்டு என்ன
அது படிச்ச புள்ள, அது மனசுல வேற என்ன ஏதாவது இருக்கான்னு கேட்டு முடிவு செய். நான் சொன்ன மாதிரி தட்ட மாட்டேன். நீ முதல்ல மரியத் கிட்ட பேசு, அது என்ன சொல்லுதோ அதை நீ செஞ்சு வை. அதான் மரியத்துக்கு நல்லது, நமக்கும் நல்லது. கருத்தையகிட்ட நான் பேசியிருக்கேன். இதுல நான் சொல்ல என்ன பார்க்க, அந்த கர்த்தரா பார்த்து மரியத்துக்கு ஒரு வழி காட்டியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. உன்னை எதுவும் கேட்க வேண்டியதில்லை. என்னை என் மகனை கேவலப்படுத்துறாத. அடியே, நீ கெட்டது இல்லாம என் மகன் பொழப்பையும் கெடுத்துறாத. பேசாம அங்க வந்து அவன் சொல்றத கேளு. காப்பி எடுத்துக்க. மரியம் அதுவாயில் என்ன சொல்லுதுன்னு கேளு பீட்டர். அந்த புள்ளிக்கு சம்மதம் தானா? மரியம் சொல்லுடி. உங்களுக்கும் அண்ணனுக்கும் சரினா எனக்கும் சரி. இப்ப என்ன சொல்றது? நீ சரின்னு சொன்ன, நாளைக்கு ரெண்டு கல்யாணத்தை ஒன்னா முடிச்சிடலாம். என்ன யோசிக்கிற? யோசிக்கிறது என்ன இருக்கு? ஆக வேண்டியது பாரு. நீ நல்லா இருக்கணும் பீட்டர். நம்ம தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும் கருத்தியா.